ஊரடங்கு உத்தரவால் சுப நிகழ்ச்சிகள் கோயில் விழாக்கள் இல்லாததால் தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்காமல் நாகை மாவட்ட விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த விழுந்தமாவடி தம்பிரான் குடியிருப்பு மணல்மேடு தென்பாதி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு தேங்காய் சாகுபடி செய்யப்படுகிறது வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வது திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் கோவில் விழாக்களுக்கும் தேங்காய்கள் விற்பனையாகும் தற்போது ஊரடங்கு உத்தரவால் ஏற்றுமதி செய்ய முடியாமல் தேங்காய் விலை பத்து ரூபாயில் இருந்து பதினைந்து ரூபாய் மட்டுமே விலை போவதாகவும் இது பறிப்புக்கூலி உள்ளிட்டவற்றிற்கே போதவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழக அரசு கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்